சிங்கப்பூர் ஏற்பாட்டு குழு தலைவர் என்று வருகையில் உங்கள் அனைவரையும் இங்கு வரவேற்பது நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்த 3 நாட்களுக்கு வெவ்வேறு படைப்புகளும் நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றன. Tamil is one of the major languages of the world, spoken, I believe, by an estimated 152 million people. The language is rich literature and the culture of its people have deeply enriched human civilization and provided the world with some of the most enduring classics. We are very delighted and honored to host this International Tamil Internet Conference. It has been a pleasure to be with all such enthusiastic crowd. Arangam niraivarum vizha endru solvargale adu pole niraivuttirukkirathu manam niraivuttirukkirathu uttamam பிறந்த ஊர் சிங்கப்பூர். உங்களுடைய மருமகள் மறுபடியும் சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறார். Seems to be the computer is uniting everybody together. Looks like computer is with everybody. You know, we can't avoid computer in this generation. In that sense, having this kind of conference is going to be a phenomenal. உலகத்தில் உள்ள தொன்மையான மொழிகளில் தமிழ் ஒன்று. பல நூற்றாண்டுகள் கடந்தும் உயிர் புடன் வாழும் மொழியாக திகழ்வது தமிழ். இதன் பழமையின் சிறப்பையும் பண்பாட்டின் செழுமையையும் உணர்ந்து தமிழை கட்டி காக்கவும் வளர்க்கவும் முனைப்புடன் செயல்படுவது நம் கடமையாகும். அதன் நீண்ட நெடிய பாரம்பரியத்தை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு சேர்க்க வேண்டுவதும் நம் கடமையாகும். இன்றைய இளைஞர்கள் தங்கள் அன்றாட உரையாடல்களில் இணையத்தில் வழங்கும் குறியீட்டு மொழிகளையும் சுருக்கங்களையும் பயன்படுத்துவதை நாம் காண்கிறோம். இதனால் மொழியின் உன்னதத்தை முழுமையாய் உணரும் அந்த ஆற்றலை இழப்பதுடன் அவர்கள் மொழியின் மூலம் தம் உணர்வுகளை அர்த்தமுள்ள வகையில் வெளிப்படுத்தவும் இயலாமல் போகும் ஆபத்தை எதிர்நோக்குகிறார்கள். இளம் தலைமுறையினரும் ஏற்ற வழியில் மொழியை கொண்டு சேர்க்கும் சவாலை இன்று பல மொழிகள் எதிர்நோக்குகின்றன. தமிழுக்கும் தகவல் தொழில்நுட்பத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை வலுப்படுத்த வேண்டும். அது ஒரு பேர் முயற்சி. அந்த பேர் முயற்சியில் நாம் எல்லோரும் ஈடுபட வேண்டும். இது போன்ற மாநாடு அதற்கு மிக அவசியம். தமிழ் மொழியை வாழும் மொழியாக நிலைக்க செய்யும் ஒருமித்த முயற்சிக்கு இன்றைய மாநாடு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாட்டின் மேலும் சிறப்புற அமைவதற்காக நிறைய கட்டுரைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் தொகுத்து எமக்கு இந்த மாநாட்டினை மிகவும் பிரமாண்டமாக அமைய ஒத்துழைத்திருக்கின்ற உத்தமத்தின் மாநாட்டு ஏற்பாட்டு குழு தலைவர் திரு டாக்டர் ஸ்ரீராம் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். In Unicode version 2, there was a lot of work done to increase the documentation about Tamil. And so the total description of the script expanded from 1 page to 5 pages. This is going on. It's of interest to our community. We need more time to discuss this or whatever. That would be very, very helpful if we could get a regular liaison statement. Encourage everyone to say, let's look upon this as an ongoing collaborative effort. And let's keep working together to keep improving things. தமிழ் விக்கிபீடியாவில் நான் பங்களிக்க தொடங்கி இந்த 11.5 ஆண்டு காலத்திலே இந்த நான் பகிர்ந்து கொள்கிற விடயங்கள் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும் என்று பார்த்தால், அதாவது என்னுடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு எதிர்காலத்திலே இந்த தமிழ் மொழி மூலமான அறிவு தேட்டத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கு இந்த தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஆர்வலர்களும் ஏதாவது முயற்சி செய்வார்களா இருந்தால் அது நான் இங்கே பேசுகிறதனுடைய ஒரு வெற்றியாக அமையும் என்று நான் கருதுகிறேன். விக்கிபீடியா ஒரு கலக்களஞ்சியம் என்று கூறப்பட்டாலும் கூட மரபு வழியான கலக்களஞ்சியங்களை விட இதனுடைய முக்கியத்துவம் மிகவும் அதிகமானது. இந்த குறுஞ்செயலி கச்சற்ற மென்பொருள் வகையை சார்ந்தது.
இப்ப வந்து நம்ம சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம் தான் அதிக பேர் பேசுறோம். ஆங்கிலம் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி பெருசா இருக்கு. ஆலமரத்துக்கு கீழே தான் வாழைமரம் மாதிரி நம்ம தமிழ் மொழி வளர்ந்துட்டு இருக்கு. சிங்கப்பூர்ல தமிழ் மொழி வளர்க்கறதுக்கு வந்து, அதாவது வாழைமரத்தை வளர்க்கறதுக்கு வந்து அந்த ஆலமரம் வந்து சூரியனை வந்து மறைக்குது. சூரியன் கிடைக்காதனால வாழைமரம் வந்து அதிகமா வளர மாட்டேங்குது. தமிழ வந்து இருக்கும்போது தமிழ்ல பேசுங்க, ஹாய் பாய்னு சொல்லாம எப்படி இருக்க வணக்கம் சொல்லிட்டு பேசுங்க. ஏன்னா வந்து தமிழ் மொழி வளரும், அந்த வாழைமரம் வளரும், ஆலமரத்துக்கு மாதிரி இந்த வாழைமரம் வளரும். கியூஆர் கோடு மூலியம்னால வந்து ரொம்ப சுலபமா மாணவரை ரொம்ப ஆர்வத்துடன் கலந்துக்கிறாங்க. ஏன்னா இது வந்து கைத்தொலைபேசி மூலியம் வந்து நம்ம தமிழை வந்து கற்க உதவுது. அது மட்டும் இல்லாம இன்று மாணவர்கள் அனைவரிடம் கைத்தொலைபேசி உள்ளது. இதனால கியூ அவங்களுக்கு ஏத்தாப்புல அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல வந்து செயல்படும் போது அவர்கள் மேலும் ஆர்வத்துடன் பங்கேற்கிறாங்க. கைத்தொலைபேசி வழியாக எப்படி மாணவர்களுக்கு வந்து தமிழ் படிப்பது பற்றி கற்றுக் கொடுக்கிறோம். கைத்தொலைபேசியில வந்து வாட்ஸ்அப் என்ற செயலி கருவி இருக்கும். அந்த கருவியில வந்து எங்களோட ஆசிரியர் வந்து எங்களோட குழுவா அமைச்சு இந்த மாதிரி தமிழ் சான்ற பற்றிகள் எல்லாம் வந்து அதுல அனுப்புவாங்க. நம்ம வெளியே வந்து நிறைய விஷயம் கேட்போம், இல்ல தமிழ் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மற்ற மாணவர்களோ பகிர்ந்து கொள்வதற்கு தான் நம்ம வந்து இந்த கூகுள் இணையதளத்துல வந்து நம்ம ஒரு இணையதளத்தை நம்ம செஞ்சிருக்கோம். அதான் நம்ம ஒப்படைப்பு. இதுல வந்து என்னோட குழு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட்டுரைகள், நம்மளுக்கு பிடிச்ச பாடல் வரிகள், நம்ம போன நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம எழுதி போட்டிருக்கோம். இதனால வந்து மற்ற மாணவர்கள் அங்க போகாதவங்களை கூட நம்ம வந்து தூண்டு படித்து அவங்க அதை பத்தி இன்னும் அறிஞ்சுப்பாங்க. இந்த மாநாட்டின் வழி நாம் இணைய மூலமாக எப்படி மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வது, நவீன முறையில் மிக எளிதில் தொடர்பு கொள்வதற்குள்ள வழிவகைகளையும் முறைகளையும் அவர்கள் படைப்பாளர்கள் அறிவித்தார்கள். இவ்வளவுதான் அறிவார்ந்த தொழில்நுட்பங்கள் வந்தாலும் அதில் தமிழ் மொழியை பயன்படுத்தாவிடில் தமிழ் மொழி பயன்பாடு என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். இங்கு எடுக்கின்ற தீர்மானங்கள் கடைநிலை வரைக்கும் செல்ல வேண்டும். பயன்பாட்டு ரீதியில் மக்களிடம் கொண்டு சேர்க்க தவறினால் எவ்வளவு ஆராய்ச்சிகளும் எவ்வளவு புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும் பயனற்றதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அனைத்துமே முழுக்க முழுக்க தொழில்நுட்பம் சார்ந்த கண்காட்சியாக இருப்பதனால் இதில் மக்கள் இதை கண்டுகளித்தும் புதிய செய்திகளை தெரிந்தும் மேலும் பல புதிய கண்டுபிடிப்புகளை நாம் வாங்கி செல்வதற்கும் இது ஒரு இடமாக இருக்கின்றது. தகவல் தொழில்நுட்ப அணுகுமுறையை ஒட்டி இந்த அணுகுமுறையில பங்கேற்ற பள்ளிகளிடையே நாங்கள் நடத்தினோம். இணையத்தை கலந்து கொள்பவர்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்வாங்கன்னா, ஒரு அணுகுமுறை வழி ஆசிரியர் மாணவர்களிடம் சுய கற்றலையும் உடனிணைந்து கற்றலையும் கொண்டு எவ்வாறு செயலலாம், அந்த பாடத்தை வகுப்பறையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த பாடத்தை வந்து பிற தமிழ் துறையில உள்ள மற்ற ஆசிரியர்களும் கல்வி சார்ந்த அறிவாளர்களும் அந்த பாடத்தை உற்று நோக்கி ஒவ்வொரு மாணவரின் ஈடுபாடு நிலை எவ்வாறு இருக்கிறது என்று கருத்து தெரிவிப்பாங்க. ரோமன் எழுத்துருவத்தை கொண்ட தமிழ் விசைப்பலகை அனைத்து மின்னணு கருவிகளிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கிற என்னுடைய பரிந்துரை அந்த அமர்வில் விவாதிக்கப்பட்டு ஏற்கப்பட்டிருக்கிறது. நாம் இணையம் எடுத்துக்கொண்டால் தமிழ் மொழியின் பங்கு மிக மிக குறைவாக இருக்கிறது. சூழியம் புள்ளி ஒரு விழுக்காடு மட்டுமே இணையத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் தமிழில் இருக்கிறது. இணையத்தில் சரி, அது ஒரு நாட்டின் மொழி கொள்கை என்றே நான் சொல்வேன். சீனா, கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள் வந்து தங்களுடைய தாய்மொழியை மட்டும்தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த நிலை நாம் தமிழர்களுக்கு வர வேண்டும். இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா பல அரிய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுரை படைப்புகள், அவங்க படைப்புகளை பறிச்சுட்டு போகிறாங்க. முழுக்க முழுக்க தமிழ் மொழியிலே நடக்கிற இணைய தமிழ் மாநாட்டுக்கு வந்ததுக்கு நான் பெருமை கொள்கிறேன். கணினியை வந்து தமிழ் மொழியில் எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு தொழில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாநாட்டில் வந்து பல அரிய தகவல்களை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். மேலும் வந்து பல புதிய தகவலையும் என்னுடைய மாணவர்களுக்கு, மலேசியில் உள்ள மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. இணையம் வழியாக தமிழ் கற்றுக் கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு இந்த மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டில் இருந்து செயலிகள், அந்த அப்ளிகேஷன் சொல்கிற ஒரு விஷயத்து மூலமாகவும் தமிழை வந்து இளைய தலைமுறை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மாநாட்டிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஆசிரியர்கள் கற்ற கற்பித்தலை எப்படி குறிஞ்செழி உருவாக்கி தன்னுடைய கற்ற கற்பத்தை மேம்படுத்தலாம் என்ற விஷயத்தை வந்து இந்த மாநாட்டில் பகிர்ந்து கொண்டேன். அடிப்படை கணினி அறிவும் உங்களுடைய தமிழ் தட்டச்சு செய்யக்கூடிய அறிவும் இருந்தால் போதும், நீங்கள் உங்களுக்கு தேவையான குறிஞ்செழி உருவாக்கி உங்கள் கற்ற கற்பித்தலை மேம்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு அளிக்கும். இன்னைக்கு செயலின்னு சொல்லப்போற அந்த ஆப்ஷன் சொல்லப்போற குறிஞ்செயலியை கூட தமிழ்லேயே வந்து நம்ம பல விஷயங்கள் தமிழ்லேயே அடங்கியிருக்கு. பல விஷயங்கள் தமிழில் செய்ய முடிகிற அளவு நம்மளுக்கு இருக்கு. இந்த தொழில்நுட்பத்தில் தமிழ் வளர்ச்சி வந்து மிகவும் அதிகமாக இருக்கு, நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருது அப்படின்றது இந்த மாநாட்டில் வந்து மிக சிறப்பாகவும் அழகாகவும்
நம்மளுக்கு காமிச்சிட்டு வராங்க. பல புதிய நண்பர்களையும் புதிய கருத்துக்களையும் புதிய நல்ல புத்தாக்க சிந்தனைகளையும் இங்கு தெரிந்து கொள்ள முடிந்தது. புதிய ஊடகங்களில் தமிழை எப்படி கொண்டு சேர்ப்பது என்பதை இளைஞர்கள் இன்றைய மாணவர்கள் எளிமையாக இனிமையாக கற்றுக்கொண்டார்கள். தமிழில் இன்னும் அடுத்த யுகத்திற்கு செல்வதற்கு நல்ல கருத்துக்களையும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்குவதற்கு இங்கு பல வல்லுநர்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள். தகவல் தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. கல்வியிலையும் தகவல் தொழில்நுட்பம் இல்லாமல் கற்பித்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து மாறிக்கொண்டு இருக்கு. இந்த தகவல் தொழில்நுட்பத்தோட இந்த மொழியும் அறிவும் சேர்ந்து இன்னும் சிறப்பான நிலையை அடைய முடியும். மாணவர்களுடைய கற்பித்தல் இன்னும் சிறப்பாக இருக்கும். வந்திருந்த ஆசிரியர்கள் தங்கள் பள்ளிக்கூடத்தில் செஞ்ச சில படைப்புகளை பரிசோதனைகளை இங்கே பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த திறன்தேவல் தொலைபேசியை வந்து வெறும் பேச்சு வெறும் விளையாட்டு மட்டும் இல்லாமல் இந்த தகவல் தொழில்நுட்பத்தை அதில் பயன்படுத்தி திறன்பேசியில் வந்து அகராதிகளை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அகராதிகளெல்லாம் உருவாக்கினாக்க நிச்சயமாக திறன் தொலைபேசிங்கிறது எல்லோருடைய கையிலையும் எப்பொழுதும் இருக்குது. அதனால் மாணவர்களுக்கு தமிழில் வந்து இன்னும் மேம்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நான் வந்து விக்கிபீடியாவினுடைய ஒரு பங்களிப்பாளன். நீண்ட காலமாகவே விக்கிபீடியாவுக்கு பங்களித்து கொண்டு வருகிறேன். அந்த விக்கிபீடியாவை பற்றி ஒரு உரையாற்றுவதற்காக நான் இங்கே வந்தேன். இதிலே நான் இந்த விக்கிபீடியாவை பற்றி இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக இந்த விக்கிபீடியா ஒரு கட்டற்ற ஒரு கலைக்களஞ்சியம். தமிழ் கலைக்களஞ்சிய வந்து எங்களுடைய தமிழ் சமுதாயத்துக்கு மிகவும் பயனுள்ள ஒன்று. என்னென்னு சொன்னால், ஒன்று இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இணையம் வழியாக இதை எல்லாரும் அணுக முடியும். I am representing the Unicode Consortium. And Unicode encodes all the world's languages. So all languages and writing systems can be represented in software, mobile devices, all of the internet. We had many good discussions where it was clear that we could have improve our communication with the Tamil community and the Unicode technical committee. So we discussed many ideas, ways to do that, and I'm looking forward to going home and our working together to improve the support of Tamil and Unicode. Tamil was one of the original scripts encoded in Unicode 1.0 more than 20 years ago. பல கட்டுரைகள் படைக்கப்பட்டன, பல கருத்துக்களில் படைக்கப்பட்டன. முக்கியமாக யூனிகோட் நிறுவனத்தின் தலைவர் தமிழ் யூனிகோட் பற்றி உரையாற்றினார்கள். அதோடு கலந்துரையாடலில் பொழுது எல்லோரும் அவர்களிடம் தமிழுக்கு யூனிகோட் நிறுவனம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். டேஸ் போன்ற கருத்துக்கள் முன்வைத்தார்கள். அதற்கான வழிமுறைகளை பற்றியும் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவில் யூனிகோட் நிறுவனத்துக்கும் தமிழக அரசுக்கும் உத்தமம் நிறுவனத்துக்கும் அவர்கள் புரிந்து செயல்படும் ஒரு வழிமுறையை உத்தம நிறுவனம் ஏற்படுத்தி இருக்கிறது. அது இந்த மாநாட்டின் ஒரு முக்கியமான முடிவு என்று சொல்லலாம். அதோடு பல கட்டுரைகளின் அடிப்படையில் இந்த மாநாட்டில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. முக்கியமாக தமிழ் உள்ளீட்டு முறைக்கு தமிழில்தான் உள்ளீடு செய்ய வேண்டும் என்று உத்தமம் வலியுறுத்துகிறது. ஆங்கில முறையில் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று சில கட்டுரையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த மாநாட்டிலும் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மடிக்கணினி, கையடக்க கணினி போன்ற உபகரணங்களில் தமிழை உள்ளீடு செய்யும் பொழுது தமிழில்தான் உள்ளீடு செய்ய வேண்டும். தமிழ் தட்டச்சு முறையை பயன்படுத்தலாம், இல்லை தமிழ் 99 முறையை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தி தமிழில் உள்ளீடு செய்ய வேண்டும். இதுவே அரசு கொடுக்கும் கணினிகளிலும் அரசு கொடுக்கும் மடிக்கணினிகள் மற்றும் கையடக்க கணிகளிலும் இந்த முறையை பயன்படுத்த வேண்டும். ஆங்கில முறையை பயன்படுத்துதலை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அதோடு மொழி கொள்கையின் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் தொழில்நுட்பங்களில் தமிழை பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் தமிழை பயன்படுத்த உத்தமம் நிறுவனம் வலியுறுத்துகிறது. அதாவது வங்கிகளில் உள்ள பணம் எடுக்கும் இயந்திரத்தில் தமிழ் இருக்க வேண்டும். பேருந்துகள், ரயில் நிலையங்கள் ஆகியவற்றில் பதிவு செய்யும் பாரங்களிலும் தமிழ் இருக்க வேண்டும். இது போன்று பல இடங்களில் எங்கெங்கெல்லாம் தமிழ் இருக்க முடியுமோ அவை இருக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அந்த பரிந்துரையை நாங்கள் அரசுக்கு அனுப்புவோம். அதோடு இந்த மாநாட்டின் முக்கிய கருத்தாக கணினி வழி தமிழ் கற்பித்தல் என்பதாகும். அந்த வகையில் பல கட்டுரைகள் படைக்கப்பட்டன.
அந்த கட்டுரைகளின் அடிப்படையில் ஒரு தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிங்கப்பூரில் உள்ள தமிழ் பள்ளிகளில், மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளிகளில் அந்தந்த அரசுகள் தமிழ் கணினி வழி படிக்க கற்றுக்கொள்ள என்னென்ன செய்ய முடியுமோ அவற்றை செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறோம். இதுவும் இந்த மாநாட்டில் ஒரு முடிவுகளில் ஒன்று. இந்த சிங்கப்பூர் மாநாட்டு குழுவினர் செய்த பணிக்கு நன்றி கூற வார்த்தைகளே இல்லை. இந்த நிறைவு விழாவிலும் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றால் இந்த மாநாடு இன்னும் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று பொருள். Now we started off in the beginning technical hub, community hub, and the community hub we used to have it when you know the first Singapore conference we had probably 10,000 people coming in, huge big setup. At that time internet was new, everybody was trying to see the etc. Today everybody has internet connection their home, and so they are not that excited in coming and seeing the kind of technical development in this place. I hope that you will enjoy, and this has been a wonderful, wonderful, wonderful conference. We need Indians representing the Indian languages, otherwise on our cell phones Tamil will be gone and all these things. He understood immediately and said we have to go back and start something. That's when InFIT was born. Jimmy suggested the idea, we want InFIT. உங்களுக்கு கிடைத்த வெற்றி என்ன என்பதை அவர்களுக்கு சிறப்பாக சொன்னால் இந்த மாற்றம் வளரும். அதோடு தமிழ் இன்றைக்கு தமிழர்கள் உலகில் 90 நாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் தமிழ் கல்வியை பற்றி ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தை தமிழ் கற்க வேண்டும் என்ற பேராவலோடு இருக்கின்றார்கள். இரண்டாவது மொழின்றது வந்து தெரியாத மொழி கிடையாது. இப்ப மலேசியால இரண்டாவது ஆங்கிலம் இரண்டாவது மொழி, தமிழ் மூன்றாவது மொழி. இப்ப தமிழ்ல நான் பேசுறேன் தானே, அது போல இரண்டாவது மொழி என்றால் அது பேச வேண்டும், எழுத வேண்டும், அதை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மாணவர்களுக்கு வருவதற்கு ஆசிரியர்கள் ஊக்குவிக்கட்டும். புத்தக வாய்ப்பு மூலமா என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் இங்க இருக்கிற தமிழ் ஆசிரியர்களை ஒருங்கிணைச்சு ஒரு பயிற்சி களம் பயிற்சி வகுப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க இப்போ திட்டமிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து எங்களுக்கு உத்தமம் அமைப்போம், இந்தியக்குள்ள அமைப்பு எங்களுக்கு ஆதரவு வழங்கும் நாங்க நம்புறோம். இந்த முறை இங்க நிறைய விஷயங்கள் நாங்க கத்துக்கிட்டோம். இந்த விஷயங்கள் இதை விட சிறப்பா நாங்க தமிழ்நாட்டுல 15வது உலக தமிழ் மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உறுதியை அளிக்கிறோம். 14 ஆண்டு மாநாடுகளில் எப்படி வளர்ச்சி அடைந்து என்று பார்க்கும் பொழுது ஆரம்ப கல்வி கூட 8 வயசு பசங்கள்லாம் ஆண்ட்ராய்டு தமிழ் கணினி எப்படி பயன்படுத்துவது, ஆப்ஸ் எப்படி செய்வது பற்றி பேசுகிறார்கள், அது எனக்கு ஒரு வியப்பாகத்தான் இருந்தது. அடுத்த தலைமுறையினருக்கு தமிழை எப்படி கொண்டு செல்வது என்பதுதான் இங்கு இந்த நாட்டிலும் வேறு பல நாடுகளிலும் எதிர்கொள்ளும் பலர் எதிர்கொள்ளும் சவால். 15வது உலக தமிழ் இணையமானது அடுத்த வருடம் 2016 ஆண்டு நாந்தி கிராமம் திருத்தல் தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு வாய்ப்பளித்த உத்தமத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் போல செயல் இயக்குனர் நேர்குழு உறுப்பினர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நல்கிய இந்த நல்வேளையில் உங்கள் அனைவரையும் அடுத்த வருடம் இந்த 15வது உலக தமிழ் இணைய மாநாடு 2016 அன்போடு அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன்.